தொடர்ந்து நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு இந்த சாரை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுநீர்கள், பித்தப்பைகள், கிட்னிகள் இந்த மாதிரியான கற்கள் வந்து உடம்புல இருந்து கரைந்து வெளியேறுவதற்கு இந்த சாறு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போக சிறுநீர் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையும் வந்து கியூர் பண்ணிடும். ஒரு சிலருக்கு வந்து சிறுநீரோட சேர்ந்து பிளட்டும் சேர்ந்து வெளியாகும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சாறு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க விடுபட முடியும். இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்றதுனால ஸோ ரொம்ப கோல்டான பாடினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த சாறு வந்து குடிச்சிட்டு வரலாம். உடல் வெப்பத்தை வந்து தணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த யானை நெரிஞ்சலுக்கு உண்டு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலில் இருந்து விடுபடுறதுக்கு இந்த சாறு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடலுக்கு ஆரோக்கியமான இந்த சாறை நான் வீடியோல சொல்லியிருக்க மாதிரி நீங்க குடிச்சிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த செடி வந்து யானை நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை வணங்கி பெருநெரிஞ்சில் இந்த மாதிரி பல பெயர்களை கொண்டது. இது வந்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி வகை. எதற்காக யானை நெரிஞ்சல் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யானை நடந்து போகும்போது இந்த செடியில் உள்ள முற்கள் குத்துச்சு அப்படின்னா யானைக்கு தாங்க முடியாத வலி எடுக்குமாம். அதனால இந்த செடிக்கு யானை வணங்கி அப்படின்னு பெயர் இருக்கு. இந்த செடியை கண்டுகொள்றது கஷ்டம்னாலும் ஸோ அதனுடைய பூ வகை வந்து இந்த மாதிரி மஞ்சள் அல் வெள்ளை கலந்து இருக்கும். ஸோ அதனுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது எங்கே அதிகம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலிருந்து வெளியில் போனீங்கன்னா இருக்கக்கூடிய தரிசு நிலம், அதாவது பொட்டல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இடங்களில் கிடைக்கும். ஏரி, குளம், குட்டை, கம்மாய், மலை அடிவாரங்களில் அதிகமாக கிடைக்கும். இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வறண்ட காலகட்டத்தில் அதிகமாக வளரக்கூடியது. ஸோ இது கிடைக்கும் போது எடுத்து உங்களுடைய வீடுகளின் பகுதிகளில் நீங்கள் நட்டு வளர்க்கலாம். இதனுடைய காய்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பாருங்கள் இதனுடைய காய் நல்லா நாலு சைடு வந்து முள் இருக்கிற மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த செடி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பிடிங்கி உங்கள் வீடுகளில் வளங்க. ஏன் அப்படின்னா சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பித்தப்பைக்கல், கிட்னி ஸ்டோனு கூட வந்து ஈஸியாக கரைச்சி இயற்கை முறையில் வந்து உங்களுக்கு வெளியே தரும், பைசா செலவு இல்லாமல். ஸோ அதனால் இந்த செடியை வந்து கண்டறிஞ்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த செடியிலிருந்து தண்டோட சேர்த்து ஒரு நாலு பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நாலு வந்து போதுமானது. ஸோ நாளை பிடுங்கி அதை வந்து கொஞ்சம் தண்ணீரில் வந்து அலசிக்கங்க. ஏன்னா அதில் இருக்க தூசி மாசம்லாம் போகணும் அப்படின்னு. அலசும் போதே உங்களுக்கு வந்து ஜெல் மாதிரியான திரவம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சொம்பு குடிக்கிற தண்ணி வந்து எடுத்துக்கிறீங்க. அந்த தண்ணியில் இந்த நாலு பீஸையும் வந்து உள்ள முக்கி முக்கி எடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, மாவுக்குன்ற மாதிரி நீங்கள் சுற்றி விட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த தண்ணி வந்து கொல கொழப்பு தன்மையோட ஒரு ஜெல் மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து ஸ்டோனை கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள, அல்லது முக்கி முக்கி எடுத்தீங்கன்னா இந்த ஜெல் மாதிரி கொல கொழப்பு தன்மையோட உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து ஒரு ஐந்து நாட்கள் வந்து குடிக்கலாம். அஞ்சு நாள்லே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். கல் கரைஞ்சி உங்களுக்கு வலி வந்து சுத்தமாக வந்து உடம்புலேருந்து போயிடும். கிட்னி ஸ்டோனாக இருந்தாலும் சரி, சிறுநீரக கற்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வலி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்து வெறும் விதத்தில் குடிச்சிட்டு வரலாம். இது வந்து உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்றதுனால நீங்கள் ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அஞ்சு நாள் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்படிப்பட்ட கல்லாக இருந்தாலும் கரைஞ்சி ஓடிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே செடியை தூக்கி போட்டு அந்த வாட்டரை வந்து அப்படியே குடிச்சிட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.